டாக்டர் சேதுராமனுடைய நினைவு தினமான இன்னைக்கு அவங்களோட ஒய்ஃப் உமா சேதுராமன் அவரை பத்தி ரொம்ப எமோஷனலான ஒரு போஸ்டை அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. 2013ல சந்தானம் கூட சேர்ந்து கண்ணால் எடுத்தன ஆசையா அப்படின்ற படம் மூலியமா சேதுராமன் கோலிவுட்குள்ளே என்ட்ரியானாரு. சேதுராமன் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரும் கூட, சென்னையில இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸான டெர்மட்டாலஜிஸ்ட் அவரு. அவரோட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருப்போம். அண்ட் அதுக்கப்புறமா வாலிபராஜா, 50-50 இந்த மாதிரி சில படங்கள்ல நடிச்சாரு. அண்ட் போன வருஷம் இதே நாள் யாருமே எதிர்பார்க்காத வகையில கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்து போயிட்டாரு. அவருடைய இறப்பு செய்தி பாத்தீங்கன்னா பல பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் உமா சேதுராமன் பாத்தீங்கன்னா அவரை பத்தின பல விஷயங்களை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சேதுராமன் வந்து இருக்கும்போது உமா பிரெக்னண்டா இருந்தாங்க, அண்ட் இப்போ அவங்களுக்கு ஒரு பேபி பாயும் பிறந்திருக்கு. உமா சேதுராமன் சேதுவை பத்தி அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு வீடியோவா ஷேர் பண்ணிருக்காங்க. சேது அவங்களோட குழந்தையோட இருந்த பியூட்டிஃபுல்லான போட்டோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. மா, எப்பவுமே உங்களை நான் இப்படிதான் கூப்பிடுவேன். உங்களோட பேரு சொல்லி உங்களை நான் கூப்பிட்டதே இல்லை. ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன், ரெஸ்பெக்ட் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்களோ அதை நான் ரொம்பவே மதிக்கிறேன். என்னோட நீங்க பழகின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வச்சுக்கல. என்னோட ரொட்டீனே உங்களை சுத்தி சுத்தி தான் இருந்துச்சு. உங்களுக்காக கான்ஃபரன்ஸை பிளான் பண்றது, ட்ரிப்பை பிளான் பண்றது, டெய்லி பேஷண்ட் ஸ்கெடியூல் எல்லாம் பாக்குறது, அப்புறமா ஒர்க் அவுட் செஷன், அப்புறம் சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய. இந்த 4 வருஷம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். உங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருந்தேன். நீங்கள் எப்போவுமே ட்ரீம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணதே இல்லை. அண்ட் நானும் எப்போவுமே உங்களுடைய கனவுகளுக்கு நோ சொன்னதே இல்லை. எப்படியாவது அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். இத்தனையோ தடவை உங்கள் கூட சில்லியான கான்வர்சேஷன்லாம் வந்திருக்கு. நான் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் லக்கியாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்லாம் உங்களுக்கு எப்பவும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு உங்ககிட்ட பல டைம் நான் சில்லியாக பேசியிருக்கேன். எப்போவுமே உங்களுக்கு பணம் ஒரு விஷயம் கிடையாது. ஹாப்பினஸும் லவ்வும் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நெருக்கமானவங்க அப்செட்டா இருந்தாங்க அப்படின்னா உங்களால தூங்கவே முடியாது. ஹைலி தாட்ஃபுல், பேஷனேட், சோல்ஃபுல், சைல்டிஷ், இன்னசென்ட், மெச்சூர் சோல், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். உங்களையும் உங்களுடைய கேரக்டரையும் ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது, நம்பவே முடியல. 1 வருஷம் ஆயிடுச்சு, அண்ட் இன்னும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நாள் கதவை தட்டுவீங்க அப்படின்னு வில்லியூ. நம்ம பசங்க வேதந்தும் சஹானாவும் நாங்க 3 பேரும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க கண்டிப்பா வந்து நாக் பண்ணுவீங்க அப்படின்னு. நீங்க எங்களை விட்டு தூரமாலாம் இல்லை, எங்க பக்கத்திலே தான் இருக்கீங்க. என்ன நீங்கள் பேசுறது, நீங்கள் நினைக்கிறது என்னால் பார்க்க முடியல, கேட்க முடியல. லவ் உமா சேதுராமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமோஷ்னலான ஒரு போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. உமாவோட இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பல பேர் ஆறுதலாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டச்சிங்காக இருக்குது, இதை படிக்கும் போதே அழுக வருது. கவலைப்படாதீங்க, அவர் எப்பவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட தான் இருக்காரு அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாதிரி பல செய்திகள் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட் ரூட்ஸில் வந்துகிட்டே இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்க.